ஹாய் ஜான்சி, உருவி போன சுடிதார் நாடாவை எப்படி ஈஸியா கோக்குறது, எப்படி அது உருவாம தடுக்கிறது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உருவன நாடாவை எப்படி ஈஸியா கோக்குறதுன்னு நான் சொல்லித்தரேன். அதே போல இனிமேல் எப்பவுமே அது உருவாம எப்படி தடுக்கிறதுன்னு சொல்லித்தரேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னால நம்ம யூடியூப் சேனல் லாஸ்ட் சான்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் தோழி ஷாகுல் பானு 1609 அப்படிங்கிறவங்க ஒரு பயனுள்ள குறிப்பு கொடுத்தாங்க. என்ன குறிப்பு அப்படின்னா, இந்த ரெண்டு நாடாவையும் நம்ம எண்டிங்ல முடிச்சு போட்டு வச்சுட்டா இப்படி எப்பவுமே அது உருவே உருவாது, ஈஸியா நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே போல இந்த நாடா கொஞ்சம் உள்ள உருவிட்டு போயிருச்சுன்னா, கொஞ்சோன்னு உள்ள போயிரு சில நேரத்துல, அந்த மாதிரி நேரத்துல ஒரு ஹேர் பின் வச்சு உள்ள விட்டு ஈஸியா இழுத்து எடுத்துக்கலாம், ஃபுல்லா உருவிட்டு கோர்க்க வேண்டியது இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. சோ அவங்க கொடுத்த குறிப்புக்கு ரொம்ப நன்றி. நான் ஒரு மெத்தட ஃபாலோ பண்ணுவேன், அந்த மெத்தட இப்ப நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த சுடிதார் நாடாவ கோக்கருக்கு நம்ம யூஸ்வலா சேஃப்டி பின் போட்டு கோப்போம். அத கோக்கருக்கு இன்னொரு ஈஸி மெத்தட் இருக்கு. இப்ப நான் உருவிட்டு உங்களுக்கு கோர்த்து காட்டுறேன் எப்படின்னு. அந்த மெத்தட்ல கோர்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா உங்களுக்கு ஒர்க் முடியும், ஈஸியாவும் இருக்கும். நிறைய பேர் வீட்டுல இந்த மாதிரி பணியாரக்கருத வச்சிருப்பீங்க. சோ இந்த மாதிரி உங்க வீட்டுல பணியாரக்கருது இருந்துச்சுன்னா, இதோட எண்டிங்ல நீங்க சுடிதார் நாடாவ முடிச்சு போட்டுக்கலாம். இப்படி இப்படி ஒரு முடிச்சு போட்டுட்டு நம்ம சேஃப்டி பின் பதில் இத வச்சு கோத்தம்னா, இது நீளமா இருக்கிறதுனால நமக்கு சீக்கிரமே வேலை முடிஞ்சிரும், சீக்கிரமே அந்த சைடு நம்ம எடுத்துடலாம், ரொம்ப ஈஸியா இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துல நம்ம சுலபமா கோத்துற முடியும். சப்போஸ் உங்க வீட்டுல பணியாரக்கருது இல்ல அப்படின்னா, நீங்க ஸ்க்ரூ டிரைவரை கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம். நானும் நிறைய வாட்டி ஸ்க்ரூ டிரைவரை யூஸ் பண்ணிருக்கேன். அந்த சைஸ் சின்ன சைஸ் ஸ்க்ரூ டிரைவரா பாத்து எடுத்து, அதுல ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா குண்டா இருக்கும், அந்த குண்டான சைட வந்து நீங்க அந்த இடத்துல வச்சு நீங்க சுடிதார் நாடாவ சும்மா ஒரு முடிச்சு போட்டுக்க வேண்டியதுதான். முடிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி நீங்க கோர்த்து எடுத்தீங்கன்னா உங்களால ரொம்ப ஈஸியா கோர்த்துற முடியும். பாருங்க, ஒரே நிமிஷத்துல இந்த சைடு வந்துருச்சு. நம்ம அப்படியே உருவி எடுத்துக்க வேண்டியதுதான். சுடிதார் நாடா தான் அப்படின்னு இல்ல, பாவாடை நாடாவுக்கும் நம்ம இதே மெத்தட அப்ளை பண்ணலாம். ஒரு நிமிஷத்துல நமக்கு போர் அடிக்காம ஈஸியா நாடாவ கோர்த்துற முடியும். பாருங்க, இந்த சைடு வந்துருச்சு. இப்ப நான் இந்த சைடு எடுத்துட்டு இந்த முடிச்ச ஓபன் பண்ணனா எனக்கு வேலை முடிஞ்சது. சோ இந்த மாதிரி இருந்ததுன்னா பணியாரக்கருது யூஸ் பண்ணிக்கீங்க. இல்லாதவங்க நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரூ டிரைவர், அந்த ஸ்க்ரூ டிரைவரை குண்டான பகுதி இருக்கு பாருங்க, மேல வந்து நீங்க ஒரு நாட் போட்டுட்டீங்கன்னா அது வந்து உருவிட்டு வராது, நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்ப நம்ம வேலை முடிஞ்சிருச்சு ஒரு செகண்ட்ல. இப்போ அடுத்ததா உள்ள போன சுடிதார் நாடாவை நான் எப்படி எடுப்பேன் அப்படின்னு சொல்லி என்னோட மெத்தட சொல்லி தரேன். இதுவும் உங்களுக்கு ரொம்பவே பயன்படும் நினைக்கிறேன். இப்படி இருக்கிற நாடா பாத்தீங்கன்னா, நம்ம அவசரமா எங்கேயாவது கிளம்பும் போதுதான் இது உள்ள போயிட்டு நம்மள தொல்லை கொடுக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்ல இருந்து அதை உடனே உருவி எடுத்துட்டு திரும்பவும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து கோர்த்துட்டு இருப்போம், ரொம்ப கடுப்பா இருக்கும். சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி நீங்க ஹேர் பின் விட்டு எடுக்கலாம். அல்லது பாத்தீங்கன்னா முள்ளிடுக்கின்னு சொல்லுவாங்க, சும்மா சின்னதா அலுமினியம்ல இவ்வளவு நீளம் இருக்கும் அந்த இடுக்கி, அதை யூஸ் பண்ணி நான் எடுப்பேன். அதான் யூஸ்வலா யூஸ் பண்ணுவேன் நானு. இப்ப எங்கயோ காண அவசரத்துக்கு தேர்ன கிடைக்கல. இன்னொரு ஆல்டர்னேட் என்ன அப்படின்னாக்கா, ஜென்ஸ் வந்து மீச கட் பண்றதுக்கு இந்த மாதிரி சன்னமா கத்திரிக்கோள் யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் ஆனா அந்த கத்திரிக்கோள் மொன்னையா போச்சுன்னு தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் மொன்னையான கத்திரிக்கோள் இருந்ததுன்னா நீங்க எடுத்து சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க இந்த பர்பஸ்க்காக. ஷார்ப்பான கத்திரிக்கோள் யூஸ் பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஷார்ப்பான கத்திரிக்கோள் எடுத்தாதான் திட்டுவாங்களே, என் கத்திரிக்கோள் நீ ஏன் எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு. சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க எடுத்து, நைஸா எடுத்து இதுக்குள்ள நீங்க விட்டு இந்த கத்திரிக்கோள்ல வந்து நீங்க கட்டெல்லாம் ஆயிராது, பயப்பட வேணாம். கொஞ்சம் ஓபன் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க, உள்ள விடுங்க. எவ்வளவு கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து விட்டு எந்த இடத்துல அந்த நாடா இருக்கோ அந்த கத்திரிக்கோளால இப்படி பிடிச்சு அப்படியே இழுங்க, அவ்வளவுதான். வந்துருச்சு பாருங்க, ஒரு செகண்ட்ல வந்துரும், கட்டெல்லாம் ஆயிராது. ஏன்னா இந்த கத்திரிக்கோள் அவ்வளவு சீக்கிரம் வந்து இதை கட் பண்ணாது. அவ்வளவுதாங்க, எடுத்தாச்சு. இன்னொரு டைம் வேணாலும் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. இந்த டைம் நான் நல்லாவே உள்ள தள்ளிட்டேன், இவ்வளவு தூரம் உள்ள தள்ளிட்டேன். ஏன்னா நம்ம எடுக்கிற கத்திரிக்கோள் எவ்வளவு லென்த் இருக்கோ அந்த லென்த் வரைக்கும் உள்ள போனா நமக்கு பிரச்சனை இல்ல. அதுக்கு மேல இங்கெல்லாம் போயிருச்சுன்னா நம்ம உருவிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்துதான் கோர்த்தாகணும். சோ இப்ப திரும்பவும் இந்த கத்திரிக்கோளை நான் உள்ள இன்சர்ட் பண்றேன். அந்த நாடா எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு அந்த கத்திரிக்கோள் போனே, கத்திரிக்கோளை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க, கட்லாம் ஆயிராது. சோ பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், உருவி எடுத்தோம்னா ஒரு செகண்ட்ல வந்துரும், அவ்வளவுதாங்க. ரொம்ப ஈஸி, இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணிக்கீங்க.
சோ உங்க ஹஸ்பண்ட் கத்திரிக்கோள் வச்சிருந்தாங்கன்னா லவ்டி எடுத்து தனியா வச்சுக்கோங்க இதுக்குன்னு. ஓகே, லைஃப் லாங் எப்பவுமே உங்க சுடிதார் நாடா உருவாம இருக்கிறதுக்கு இப்ப நான் ஒரு சூப்பரான ஐடியா சொல்லி தரேன். பாத்தீங்கன்னா இப்படி ரெண்டு பக்கமும் வெளியே வர்ற இந்த சுடிதார் நாடாவை ஈக்குவலா பிடிச்சுக்குங்க, ஈக்குவல் லென்த் இருக்கிற மாதிரி பிடிச்சிட்டு இத வந்து கரெக்டா சுருக்க இல்லாம உருவி விடுங்க. உருவி விடும் போது பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் அது வந்து ஸ்ட்ரெச் ஆகுது, எவ்வளவு நாடா எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சுக்கும். அப்படி உருவி விட்டுட்டு சோ இதுல பாத்தீங்கன்னா பேக் சைடு சென்டர், இதுதான் சென்டர். இப்ப நாடா வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஈக்குவலா இருக்கு, இதுதான் சென்டர். இந்த சென்டர்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஊசி நூல் வச்சு ஒரே ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. நீங்க தைக்கும் போது டைலர் கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களே ஒரு ஸ்டிச் போட்டுருவாங்க. அப்படி போடாம குடுத்துட்டாங்கன்னா நீங்க ஊசி நூலால சும்மா ஒரு ஸ்டிச் சின்னதா போட்டா போதும். அப்படி போட்டுட்டீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற நாடா அந்த பக்கம் போகாது, அந்த பக்கம் இருக்கிற நாடா இந்த பக்கம் வராது. சோ எந்த பக்கமுமே எச்சு கம்மியா வரவே வராது. அப்படி வராத போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னாக்கா நாடா உருவருக்கு வாய்ப்பே கிடையாது. குறிப்பா பாத்தீங்கன்னா குழந்தைங்க ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் சுடிதாரா இருந்ததுன்னா இந்த மெத்தட கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஸ்கூல்ல வந்து அவங்களுக்கு உருவிட்டு போயிடுச்சுன்னா கொஞ்சம் ஷேம் ஆயிரும். அதனால அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டைலர் கிட்டயே சொல்லிருங்க. சொல்லிட்டீங்கன்னா இந்த மாதிரி நடுக்கு ஒரு ஸ்டிச் போட்டுருங்க உருவாத மாதிரி அப்படின்னு காமிச்சிட்டீங்கன்னா அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க. போடாம இருந்ததுன்னா நீங்க சும்மா கையில ஊசி நூல் வச்சே ஸ்டிச் பண்ணிடலாம். ஆல்ரெடி இந்த வீடியோ எடுத்து வச்சிருந்தேன். சோ இருந்தாலும் இந்த குறிப்பை திரும்பவும் ஒரு முறை ஆல் இன் ஆல் ஹெவன் அப்படிங்கிற சப்ஸ்கிரைபர் கொடுத்தாங்க. சோ அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கணும் அப்படிங்கறக்காக இப்ப நான் அவங்க நேமையும் இதுல மென்ஷன் பண்ணிட்டேன். சகோதரரா சகோதரியான்னு தெரியல, அந்த ஃப்ரெண்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சோ இப்படி நீங்க ஸ்டிச் பண்ணி முடிச்சு போட்டுட்டு நீங்க உருவி பாருங்க. உருவவே முடியாது, ஜஸ்ட் ஒரு முடிச்சு போட்டீங்கன்னா போதும், ஒண்ணு அசிங்கமா தெரியாது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதை நீங்க பாவாடை நாடாவுக்கும் ஃபாலோ பண்ணலாம், சுடிதார் நாடாவுக்கும் ஃபாலோ பண்ணலாம் இந்த மெத்தட. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் ஆஸ்க் சான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ. ஆஸ்க் சான்சியை கேளுங்கள். கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஆஸ்க் சான்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.